செய்தி கொடுக்கறத பார்த்தோம், கண்ணிகை கர்ப்பவதி ஆகி பிறக்கிற குழந்தைய பத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் அந்த குழந்தை துணிகளில சுற்றுற அந்த மெடிக்கல் பிராக்டிசஸ் எப்படி பார்த்தோம். அப்புறம் இப்ப பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் இல்ல. ஏன்னா பாருங்க, இப்ப நீங்க இன்னைக்கு சொன்னீங்கல்ல வெளியில எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இங்க விளையாட வந்தேன்னு சொன்னீங்க, அப்படிதானே? அதே போலதான் ஒரு காரியம் நடந்திருக்கு. என்ன ஆகிருக்குன்னா, இந்த மரியாள் கர்ப்பவதியாகி பரிசுத்தாவினால கர்ப்பவதியாகி அப்ப அவங்க வந்து இந்த பாக்கியத்தை அவங்க சுமக்கும் பொழுது என்ன ஆயிருக்குன்னா, அகஸ்துராயன் ஒரு ராஜா அப்ப ஆளுகை செய்திருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு ஆணை பண்ணியிருக்காரு. என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காருன்னா, எல்லாரும் குடிமதிப்பு எழுதணும். குடிமதிப்புன்னா என்ன தெரியுமா? சென்சஸ். சென்சஸ்னா என்ன தெரியுமா? உங்க வீட்டுக்கெல்லாம் வந்து கணக்கு எடுப்பாங்கல்ல, அப்பா பேர் என்ன, உங்க பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க, என்ன படிக்கிறாங்க, எல்லா டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அப்பவே அந்த காலத்துல குடிமதிப்பு எழுதியிருக்காங்க. அப்ப யோசிப்பு மரியாதை என்ன பண்ணிருக்காங்க, தாவீதின் ஊராகிய பெத்லகேமுக்கு போயிருக்காங்க. பெத்லகேம் போகும்போது என்னன்னா, இப்ப எல்லாமே ரஷ் தானே, எல்லாரும் போவாங்களே. இப்ப சட்டம் ஒண்ணு வந்துச்சுன்னா எல்லாரும் ஓடி போவாங்களே. அதே மாதிரி இப்போ போகும்பொழுது நிறைய ஜனக்கூட்டம் ஆயிடுச்சு பலருக்கு. இந்த நேரத்துல மரியாள் பிரசவ வேதனைப்பட்டு குழந்தை பிறக்கிற நேரம் வந்துருச்சு. வரும்பொழுது பாத்தீங்கன்னா, சத்திரம் ஒண்ணு தேடி போறாங்க. அந்த சத்திரத்துல இடம் இல்லை, ஃபுல்லாயிடுச்சு, முழு இடமும் இல்லை. அப்ப ஆனா குழந்தை இப்ப பெற்றெடுக்கிறாங்க. அந்த வழியில பெற்றெடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய என்ன பண்றாங்க, துணியில சுற்றி முன்னணையில அந்த சத்திரத்துல இடம் இல்லை. சத்திரம்னா என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் வெளியில டூர் எல்லாம் போனீங்கன்னா வீடு இல்லாம இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த சத்திரத்துக்கு இடம் தேடி போறாங்க, சத்திரத்துல இடம் இல்ல. இடம் இல்லாதனால இந்த ஈசப்பா பிறக்கும் பொழுது துணில சுற்றி முன்னணையில வச்சாங்க. எங்க வச்சாங்க? முன்னணைனா என்ன தெரியுமா? முன்னாங்க. வெறும் அந்த இடம் தான் காலியா இருந்ததுனால ஏசப்பாவ துணிகளை சுற்றி அந்த இடத்துல வச்சிருக்காங்க. நினைச்சு பார்த்தா, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் படைச்சவருக்கு இந்த பூமிக்கு வரும்பொழுது இடம் இல்லை. இடம் இல்லாததுனால ஒரு முன்னணியில இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நம்ம நேசிச்சதுனால எதுவுமே பொறுப்பெடுக்கல. இல்லை, சாதாரண மக்களுக்கும் எல்லாருக்கும் அவர் சொந்தமாக இருக்க முடியாதான் இப்படிப்பட்ட ஒரு கோலம் எடுத்தார். இல்லை, அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் அந்த லூக்கா 2:7, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். God bless you. God bless you.